வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் வட்டத்தில் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவங்கப்பட்டு பல்வேறு துறைகளின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். மத்திய அரசால் கொண்டுவரப்படும் திட்டங்கள் அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் வகையில் பின்தங்கிய பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதிகளில் வரும் செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் நிறைவேற்றிட சம்பூர்ணதா அபியான் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் வட்டத்தில் சம்பூர்ணதா அபியான் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவக்கப்பட்டு தற்பொழுது பல்வேறு துறைகளின் சார்பில் மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கேவிக்குப்பம் வட்டத்தில் 39 கிராம பஞ்சாயத்துகளில் 1553 மகளிர் குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இவர்களுக்கு வங்கி இணைப்பு பெற்றுத்தருதல், புதிய மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்குதல் மற்றும் சுழல் நிதி பெற்றுத்தருதல், தொழில் துவங்க பயிற்சி அளித்தல், உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வாழ்வாதார பணிகள் துவக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் 100% இப்பணிகள் நிறைவேற்றிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட இயக்குநர் திரு நாகராஜன் தெரிவித்தார். வளரத்துடிக்கும் ஒன்றியம் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் 3 இலக்குகளை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து இலக்கு மக்களை தேர்வு செய்து குழு அமைத்தல், மகளிர் குழுக்களுக்கு வங்கி இணைப்பு பெற்றுத்தருதல், 3வது சுழல்நிதி பெறுதல், சுழல்நிதி குழு வழங்குதல். இலக்கினை முடிப்பதற்கு ஒன்றிய அளவில் மற்றும் ஊராட்சி அளவிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு சுழல்நிதி பெறுவதற்கு திட்டம் தயாரித்தல் மற்றும் தர மதிப்பீடு செய்தல், குழுவில் இல்லாத குழுவில் இணைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. சுழல்நிதி பெற்று சிறு தொழில் செய்து வரும் மகளிர் குழுவினர் கூறும் பொழுது, 3 லட்சம் கடன் வாங்கி பெரிய அளவில் பால் கோவா தயாரிக்கலாம்னு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி லோன் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் 15 பேர் சேர்ந்து பால் கோவா தயார் பண்ணுறோம். 15 பேரோட வீட்டில் இருக்கிற மாடோ பால் எல்லாம் எடுத்துன்னு வந்து ஒன்றா சேர்த்து பால் கோவா தயார் பண்ணுறோம். எங்களுடைய குழுக்களுக்கு சுழல் நிதி கிடைச்சிருக்கு, சமுதாய முதலீட்டு நிதியும் கிடைச்சிருக்கு. சமுதாய முதலீட்டு நிதி மூலயமா இன்னும் நான் வந்து டெய்லரிங் தொழில் செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து பெட்டி ஷாப் வச்சுன்னு இருக்கிறேன். அதன் மூலயமா வந்து நான் வந்து பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டேன். அதுக்கப்புறம் வந்து அதில் வர வருமானத்தை வச்சு நான் மிஷின் வாங்கி டெய்லரிங்கும் பண்ணுறேன். ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக மோகன்.